ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு விஷயம் வந்து யோசித்தேன், வந்து நம்மளை முக்கியமாக நினைக்காதவங்கள நம்மளும் இனிமேல் முக்கியமாக நினைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருந்தேன். ஏன் அப்படின்னா, நம்ம தான் அவங்கள ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்தளவுக்கு முக்கியம் இல்லாத மாதிரி தானே இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட நம்ம பேச்சை குறைச்சிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். உடனே வந்து அதுக்கு வந்து அவங்க சொன்ன விஷயங்கிறது, எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும், உன்னோட வாழ்க்கை, நீ எந்த பொண்ணை லவ் பண்ணுறியோ அந்த பொண்ணை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இதுக்காக வந்து நாங்கள் வந்து உன்னை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற தேவை எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. உடனே எனக்கு கோவம் வந்துச்சு. அப்போ மற்ற விஷயத்துக்கு மட்டும், வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் செய்கிறதுக்கு மட்டும் என்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்குறப்ப மட்டும் உங்களுக்கு நான் தேவைப்படுறேன், ஆனால் வந்து ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கு எனக்குன்னு ஒரு வாழ்க்கையில் ஒரு விஷயம் அமையணும் அப்படிங்கிற நினைக்கிறப்போ மட்டும் நீங்கள் வந்து இதை சாதகமாகவே இது பண்ணலையே, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், என் விரும்புகிற பொண்ணு கிட்டேயும் சொன்னேன், இது மாதிரி எங்கள் ஃபேமிலியில் என் லைஃப்பை பற்றி யாரும் நினச்சி பார்க்கல, நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து இது நம்ம பையன் வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, அவனுக்கு என்ன இது பண்ணணும், லைஃப் எப்படி அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற இது யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு நான் சம்பாதிக்கிற காசு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ட்டு தான் நினைக்கிறாங்க. அப்படின்னோடனே சரி விடுங்க, நீங்கள் அதை நினச்சி எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, தேவையில்லாமல் அதை குழப்பிக்கிட்டு நீங்களும் வந்து மனசு கஷ்டப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், அதை பற்றி நினச்சி என்ன ஆக போகுது, நீங்கள் விடுங்க அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவங்க வந்து சமாதானப்படுத்துனாங்க. என்ன தான் அவங்க நம்மளை சமாதானப்படுத்தினாலும் சில நேரங்களில் நம்மளுக்கு ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம அம்மா அப்பா வந்து இந்த நேரத்தில் ஒரு ஆறுதலாக வந்து நாங்கள் இருக்கோம், நீ எதுக்கு கவலைப்படுற, நாங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைப்போம், அந்த பொண்ணு வீட்டில் விருப்பம் என்ன அப்படின்னு சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் அவங்களுமே ஒரு முடிவெடுத்தோம், ரெண்டு ஃபேமிலியுமே வந்து நம்மளை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இல்லை, அதனால நம்ம வந்து நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும், ஏன்னா வந்து நமக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு வீடு எடுத்து நம்ம தங்கிடுவோம், கல்யாணத்தையும் ஃப்ரெண்ட்ஸுக்கு மூலமா சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாங்களே முடிவு பண்ணிவிட்டு ஒரு 1 வீக்லேயே வந்து வீடு பார்த்தோம். வீடு பார்த்து அட்வான்ஸ் எல்லாமே கொடுத்தோம். அட்வான்ஸ் கொடுத்துட்டு, ஏன்னா அவங்களும் வேலைக்கு போகிறாங்க நானும் வேலைக்கு போகிறேங்கிறதுனால ரெண்டு பேருக்கும் ஒரு 50,000 மாதம் சம்பளம் வரும், அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம், நம்ம சேவ் பண்ணி நம்ம லைஃப்பில் முன்னுக்கு வந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வீடு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அம்மா வந்து, ஆனால் அம்மாவுக்கு ஒரு விதத்தில் வந்து அப்பாவுக்காக அவங்க பேசினாலும் கொஞ்சம் கவலை இருந்துச்சு அம்மாவுக்கு. ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அவங்களால வந்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் மனசுக்குள்ளே வந்து என் மேலே கொஞ்சம் பாசம் அதிகம்தான் இருந்தாலும் வந்து அண்ணன் அதுக்கப்புறம் அக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு அவங்க வந்து அவன் இஷ்டத்துக்கு நீங்கள் ஏதாச்சும் இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க விஷயத்தினால நம்மளை எதுவும் சொல்ல முடியாமல் அவங்க வந்து சொன்னதுனால வந்து எதுவுமே பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துச்சு. சரி பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துலேயே நாங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டில் யாருக்கிட்டையுமே சொல்ல, நான் பாட்டுக்கு பேக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதை நான் சொல்லிட்டேன், நான் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன், வீடெல்லாம் பார்த்துட்டோம், விருப்பம் இருந்தால் நீ வந்து பாருமா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அம்மாவும் ஃபோன் பண்ணலை, அப்போ யாருமே வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இவங்க வீட்டிலேருந்தும் ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. சரி அப்போ தான் புரிஞ்சிச்சு, ரெண்டு பேர் வீட்லேயுமே வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டிவ் கிடையாதுங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதுக்கு ஆரம்பித்தோம். ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வந்து ஓரளவு எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ரெண்டு ஃபேமிலியும் வந்து நாங்கள் எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் போக போக வந்து எங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிச்சு, சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அவங்கள இது பண்ணி நம்ம ஒன்றும் ஆக போகிறதில்ல, நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செஞ்சு வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஒரு 2-3 மந்த்லேயே வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசெல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ண ஆரம்பித்தோம். மந்த்லி இவ்வளோ தான் பட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு காய்கறி எல்லாமே வாங்கிக்கிறது, மீதி காசு எங்கள் சேலரியிலேருந்து சேவ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஏன்னா எங்களுக்கு ஒரே எண்ணம், எப்படியும் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே ஒரு வீடோ இல்லை ஒரு இடம் ஏதாச்சும் ஒன்று நம்மளெல்லாம் முடிஞ்சது கஷ்டப்பட்டு நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணாங்க. அதுக்கு தான் அவங்க சொன்னாங்க, குழந்தையெல்லாம் நம்மளுக்கு இப்போக்கி வேணாம், ஒரு 2 இயர்ஸ் போகட்டும், நமக்குன்னு ஒரு வீடை நம்ம இது பண்ணிட்டு தான் குழந்தையெல்லாம் நம்ம இது பண்ணிக்கணும். அதுவும் எனக்கு கரெக்டான முடிவாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் சேர்த்து
மேரேஜ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்போ அவங்க சப்போர்ட்டும் இல்லை அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு இருந்தால் தான் யாராச்சும் ஒருத்தர் வேலையை நிப்பாட்டிட்டு குழந்தைய பார்த்துக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் முடிவு பண்ணோம். சரி ஓகே, இதுதான் கரெக்டான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர் போணுச்சு. கொஞ்சம் காசெல்லாம் சேவ் பண்ணி வந்து மாதம் மாதம் கொஞ்சம் கட்டுற மாதிரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்தோம். சரி ஓகே, என்ன ஆகுதுன்னு